ஹேகே மன் யூனிட் வந்து பீஸில் எப்படி வளர்றது அண்ட் அதோட பெஸ்ட் செட்டிங்ஸ் என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முருசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் பிடிச்சிருந்தா மார்க்காக லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சஸ்கிரேப் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கம்பியூட் வச்சிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்க ஸோ ப்ளஸ்டாக் வந்து ஒரு எம்லேட் ஸோ எம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்லாம் வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுறதுக்கு விளையாடறதுக்கு ஹெல்ப் ஹெல்ஃபு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள் ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எம்லேட் இருக்குது பட் நான் வந்து நான் சஜெஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஈஸியாக இருக்குது போய் பண்ணிட்டு ஸோ ப்ளூ ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா போங்க ஸோ அதில் வந்து ப்ளூஸாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க ஸோ ப்ளூ ஸ்டெக்ஸ் பேஜ்குள்ள போன பிறகு இப்படி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ளூ ஸ்டெக்ஸ்னு இருக்குது அதை கொடுத்துடுங்க ஸோ நான் எப்படினா டவுன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்க ஓகே ஸோ கம்ப்யூட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுவோம் ஓகே ஸோ ப்ளூ ஸ்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த போக்குமார் நினைட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்காது உங்களுக்கு ப்ளே ப்ளே ஸ்டோர் இந்த கேம் சென்டர் சிஸ்டம் மூணு தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க ஓகேவா ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது இது ப்ளூஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் பண்ண சொல்லுங்கள் உங்கள் இமெயில் ஐடி போட்டு ஸோ அதெல்லாம் போட்டு இன் பண்ணிக்கோங்க பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோர் எப்படி ஃபோனில் மாதிரி வரும் ஸோ அது போய் போக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் சர்ச் பண்ணுங்க ஓகேவா ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா போய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதான் போய் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஸ்டால் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால பார்த்தீங்கன்னா அது ப்ளே கட்டுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன இன்ஸ்டான் இருக்கும் இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா மறுக்காக பண்ணிடுங்க ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும் ஓகேவா போய் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளில காட்டும் முன்னாடி வெளில உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்காது அதுக்கப்புறம் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ள பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கேம் வளர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஓகேவா இது எமிலேட்டரில் ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ல நம்பி உங்களோட எமுலேட்டோட இது வந்துங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வந்து வெளில வாங்க ஓகே ஃபுல் ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா அது விட்டு வெளில வந்துருங்க ஸோ நீங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஓகேவா கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட்வான்ஸ் எடுத்துருங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்படி கிளிக் பண்ணால் இப்படி வரும் ஓகேவா சார் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கே இருக்குது பாருங்களேன் கண்ட்ரோல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் அப்டேட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்டேட் பண்ணிட்டு பிறகு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மோபான்னு ஒன்று இருக்கும் டப்ளியூஎஸ்டின்னு இருக்கும் ஓகேவா இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மத்தியில் நீங்கள் கேம் பற்றினால் விளையாடலாம் சார் ரெண்டு பேர் ப்ராக்டிஸில் போய் ரெண்டுமே என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஓகேவா இது இல்லைன்னா இந்த மோபா டபுள்யூஎஸ்டி இது இல்லைன்னா நீங்கள் இந்த அப்டேட் கண்ட்ரோல் இருக்கிறது மேலே மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்படி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மூடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மோபனா என்ன டப்ளூஎஸ் பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோபா கிளிக் பண்ணிப்போம் ஸோ இப்போ மோபா கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தானா செட் ஆகிடும் நான் வந்து உங்களுக்கு அப்போசிட் வந்து ஏற்றி விட்றேன் அப்போ எந்தெந்த கீ வந்து எந்த இதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி உங்களுக்கு தெரியும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் இருக்குது நீங்கள் தனியாக எதுவும் செட் பண்ண அவசியம் இல்லை ஜஸ்ட் மோபா கிளிக் பண்ணால் போதும் தானா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும் ஸோ மோபா அப்படி செட்டிங்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே மோபா மோபாய் விளையாடுந்தீங்கன்னா லைக் டோட்டா லீக் ஆஃப்ஸாக விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நீங்கள் லீக் ஆஃப் மோபா என்ன கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த இதை வந்து எங்கே கிளிக் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மூவ் ஆகும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இது வந்து கீபோர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண அவசியம் இல்லை பட் பவர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீபோர்ட் யூஸ் பண்ணணும் கியூ வந்து இதுக்கு டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அண்டு இ வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பவர் யூஸ் பண்ணணும் ஓகே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீபோர்டு இது மவுஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுவீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மோபா செட்டிங்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே லீக் ஆஃப் லெஜென்ஸ் இல்லை டோட்டா ஏற்கனவே வளர்கிறீங்கன்னா கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் மொபைல் வந்து நான் என்ன கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூஎஸ் ட்ரை பண்ணு ஓகே இப்போ டப்ளியூஎஸ்டி செட்டிங் என்னன்னு பார்ப்போம் ஸோ டபுள்யூஎஸ்டி செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டப்ளியூஎஸ்டி வச்சு மூவ் பண்ணுறது உங்கள் கம்ப்யூட்டர் இது வந்து மவுஸை கிளிக் பண்ணி மூவ் பண்ண அவசியம் இல்லை பட் பவர் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி கியூ வந்து கியூ அமுத்திட்டு நீங்கள் என்ட் வந்து இது பண்ணணும் அதை வச்சு நீங்கள் மவுஸ் வச்சு எய்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா அதேமாதிரி ஈக்கும் அதே தான் ஸோ என்சைட் வச்சு எயின் பண்ணிக்கலாம் அல்டிமேட்ஸ் பண்ணணும் அதே தான் ஓகேவா இதை வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் டபுள்யூஎஸ்டி நீங்க எப்படி மூவ் பண்ணுங்க அதான் முக்கியமான வித்தியாசம் இது ரெண்டு செட்டிங் அவ்வளவுதான் நீங்க எதுவுமே செட் பண்ண அவசியம் இல்லை தானே அவங்களே செட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு எந்தெந்த கீ எதுக்குன்னு தெரியலனா நீங்க வந்து இந்த ஒப்போசிட் ஏத்து வச்சுக்கோங்க ஓகேவா அப்படி இந்தப்போசிட்டி நீங்க ஓரளவுக்கு ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பசிட் வச்சு விளையாடுங்க அதுக்கு ஒப்போசிட் பண்ணி ஃபுல்லா கமி பண்றேங்க கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது போயிடும் கிளியரா இருக்கும் ஓகேவா சரி இப்போ கேட்கல மொபைலையும் வந்து நான் இந்த மொபைல் எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல மொபைல் பிடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன் இந்த டபிள்யூஎஸ்டில வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றணும் கண்ட்ரோல்ஸ் மாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆறு வேணும் எனக்கு இந்த இடத்துல வேறு எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது டப்ளியூசி சிட் பண்ணிட்டு ஓப்பன் அட்வான்ஸ் செட்டுனு இருக்கீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுனா இப்படி ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர் வேணா எனக்கு வந்து கீ வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு எடுத்துகிட்டு ஆறு கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபைவ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் ஃபைவ் மாறும் அந்த சேவ் கொடுத்துருங்க ஓகேவா சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஸோ நீங்கள் ஃபைவ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் எடுத்தீங்கன்னா அல்டிமேட் மூவிஸ் ஆகும் அவ்வளோதான் பட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குது உங்களுக்கு எது அப்படி எது எது வேணால் மாற்றினா அதுமாதிரி ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் கோல் போடுறது ஷிஃப்ட்டில் இருக்குது அது எனக்கு வேணாம்னா நீங்கள் மாற்றிக்கலாம் பேஸ் போறது பீல் இருக்கு அதுவும் வேணா மாத்திக்கலாம் அது மாதிரி என்னென்ன இருக்கும்னு நீங்க எல்லாமே மாத்திக்கலாம் ஓகேவா ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வேணா மாத்திக்கலாம் ஸோ அவ்வளவுதான் கைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து போக்குமானிட்டு வளர்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வராங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்கா சர்க்கா மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்தவர்கள பார்க்குறேன் கைஸ் பை பை